ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை தாம்பரம் அருகே தனியார் பள்ளி பேருந்தின் ஓட்டையில் விழுந்து சிறுமி உயிரிழப்பு. பள்ளியின் அலட்சியத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை தீ வைத்துக் கொளுத்தியதால் பதற்றம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருடன் சரத்பவார் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு ஒருங்கிணைத்ததற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம். விசா எனப்படும் அனுமதி சீட்டு குளறுபடியால் மல்யுத்த வீரர் சுஷில்குமார் லண்டன் செல்வதில் தாமதம். மும்பை பங்குச்சந்தையில் இன்றைய வணிகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 72 புள்ளிகள் சரிவு. பிரணாப் முகர்ஜி மீதான ஊழல் புகார்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. அசாம் கலவரத்தில் வங்கதேசத்துக்கு தொடர்பில்லை என நடுவண் உள்துறை அமைச்சகம் தகவல். நடுவண் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இந்திய காவல் பணி தேர்வு முடிவுகள் வெளியீடு. மைசூரில் பாலியல் வன்முறையால் தொடர்வண்டியில் இருந்து இளம் பெண்ணை தூக்கி வீசிய 4 பேர் கைது. ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப்.